ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் சூப்பரான சுறா புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு சுறா மீன் வாங்கி அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துச்சு. இதை இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது பேர் பால் சுறா. இது குழந்தைங்களுக்கு, பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு இது நம்ம சாப்பிட்டா நிறைய நல்ல பால் சுரக்கும். இது உடம்புக்கு, முதுகு எலும்புகளுக்குலாம் நல்ல வலுவு தரும். இது கண்டிப்பாக பால் கொடுக்குற ஒவ்வொரு தாய்மார்களும் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு ரெசிபி இது. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு அரை கிலோ பால் சுறா எடுத்திருக்கேன். ஒரு நாலு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம். இது தேவையான அளவு கருவேப்பிள்ளை, பூண்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு நம்ம அதிகமாக சாப்பிடும்போதும் கண்டிப்பாக பால் சுரக்கிறதுக்கு நல்ல வழிவகுக்கும். அதனால் பூண்டும் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஒரு அரை ஸ்பூன், பெப்பர், பச்சை மிளகாய் ஒரு 4. இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். வாங்க நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். நல்ல அடிகனமான கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு சொம்பு தண்ணி விட்டுக்கோங்க. இந்த மீன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வைக்கணும். தண்ணி வச்சுட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நம்ம இதில் ஃபிஷ் ஆட் பண்ணலாம். நம்ம கொதிக்க வச்ச தண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் சுறா இப்போ நம்ம போட்டுக்கலாம். நம்ம இந்த மீனை தண்ணிக்குள்ளே போட்ட பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5-7 நிமிஷம் கொதித்தா போதும். நம்ம போட்டு 5 நிமிஷம் ஆகுது இந்த ஃபிஷ்ஷை. இதை நீங்கள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த தோலை நீக்கி பார்த்தீங்கன்னா தோல் உறிஞ்சுதுன்னா நம்ம இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒன்று ஒன்றா எடுத்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வேக வச்ச சுறா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதோட ஸ்கின்னை நீங்கள் ஒரு இடத்துல பிடிச்சி இப்படி இழுத்திங்கனாலே நல்லா ஈஸியாக வந்துடும். ஃபுல் ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் டர்ன் பண்ணி அதே மாதிரி இழுத்துருங்க. ஈஸியாக வந்துடும். கண்டிப்பாக இந்த ஸ்கின்னோடு நம்ம சமைக்கக்கூடாது. நம்ம செஞ்சு வச்ச ஃபிஷ் எடுத்து நல்லா கையிலையும் இந்த மாதிரி உதிர்த்துக்கோங்க. நடுமுள் வரும், அது கூட அப்படியே உதிர்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மீனையும் உதிர்த்துக்கலாம். நம்ம புட்டு மாதிரி பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இந்த கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை சீரகம் போட்டுக்கோங்க. கடுகு சீரகம் நல்லா பொருந்த உடனே நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஒரு வதகல் வதக்கின உடனே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிள்ளை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மீனில் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சோம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு வெங்காயத்துலேயும் ஒரு வதக்கி வதக்கிக்கோங்க. நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற மீனை தூக்கி நம்ம இதில் போட்டுக்கலாம். மீனை
மீனை போட்ட பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப தீ வச்சிங்கன்னா மீனெல்லாம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம சொரா புட்டு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது நடுவில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதில் முட்டை வந்து ஆப்ஷனல் தான். 2 முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. அந்த முட்டையில் நல்லா நம்ம அப்படியே நடுவுலையும் வச்சு கலரி கொடுத்துட்டே இருக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இந்த முட்டைக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள், அதுக்கு தேவையான அளவு உப்பு, முட்டையை நல்லா திருப்பி போட்டு அதே இடத்துல நல்லா வேக வைங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மீனோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கலரிட்டே இருக்கலாம். நம்மளுடைய சுறாப்பட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி நல்லா சூப்பரான ஒரு சுறா புட்டு செய்யுங்க. ஃபைனலாக நம்ம பெப்பர் தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன். நம்மளுடைய சுறா புட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட சுறா புட்டு தாய்ப்பால் கொடுக்குற ஒவ்வொரு தாய்மாருக்கும் கண்டிப்பாக தேவை. இந்த சுறா புட்டு சாப்பிட்றதால நல்ல பால் சுரக்கும். அதே மாதிரி இதில் நம்ம நிறைய பூண்டு ஆட் பண்ணி செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.